இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 அம்பாள் சிலையும் இந்த போகரையா சிலையும் கட்டணும். போகரையா கோயில் கட்டும்போது இந்த அம்பாள் இவ்வளோ ஆலயம் கட்டணும், அம்பாள் வரலாம் இது கட்டிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டவராயா வச்சுக்கிறோம். இந்த அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூலாயுதம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா. இந்த கோயிலுக்கு வாராய கோயிலுக்கு சூலாயுதம் வச்சுருக்க மாட்டோம். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சூலாயுதம் வச்சுக்கிறோம். இங்கே அஷ்டவாராகியாக இருக்கிறாங்க அம்பாள். மத வாராகி வந்து அச்சுருவா வாராகி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லகு வாராகி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொப்பன வாராகி, அடுத்தடுத்து ஊமத்த வாராகி வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம வாகாணி வச்சுக்கிறோம், யம வாராகி வச்சுக்கிறோம். இப்படி வந்து 7 வாராகியாக வச்சுக்கிறோம், அஷ்டவாராகியாகவே வச்சுக்கிறோம். இங்கே அம்பாள் வந்து 8வது மகா வாராகியாக வச்சுக்கிறோம். இந்த ஆலயத்தோட தனி சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1.5 வருஷத்துக்கு இந்த ஆலயத்தை எழுப்பி வச்சுக்கிறோம் அப்படின்னுவோம். ஆனால் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி வச்சுக்கிறோம். அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தனி சிறப்பாக அம்பாள் வச்சுருப்போம். எங்கேயுமே இப்படி அம்பாள் வந்து சூளையேந்தி அம்பாள் வாராகி இருக்க மாட்டாங்க. எங்கள் கோயிலில் வந்து வாராகி அம்பாள் இருக்க காரணம் இந்த வாராகியே வந்து பார்த்தீங்கன்னா சப்தகனியாக 7 ரூபத்தில் அம்பாள் வச்சுக்கிறோம். இந்த வாராகியோட தனி சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள், அம்பாளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த கோயிலும் இல்லை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா. இந்த வாராகி வந்து ஆரம்பிக்கும் போது செய்யும் போது பார்த்தீங்கன்னா இங்கே ஊர் மக்கள்னால்தான், இந்த திருமலாவரத்து மக்கள்னாலே இவ்வளோ பெரிய ஆலயம் எழுப்பியிருக்கிறோம். நாங்கள் வாசு பண்ண அன்னைக்கு முத வாசு பண்ண அன்னைக்கு கருட வாகனம் இந்த அம்பாள் இங்கே காட்சி விடுகிறாங்க அப்படின்னு சொல்லி வாசு பண்ண அன்னைக்கு கருட வாகனம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பாள் சிலை வந்த அன்னைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கருட வாகனம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கும்பாவாசம் அன்னைக்கு சுமார் 3000 பேர் அன்னதானம் பண்ணலான்னு போயிருந்தோம். ஆனால் நாங்கள் காட்டி எங்கள் இந்த ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9000 பேர் வந்திருந்தாங்க அன்னதானத்துக்கு. அந்த அன்னைக்கு கருட வாகனம் வாராகி குருவை வந்து மக்கள் வாராகின்னு சொல்றதை காட்டியும் மக்களுக்காக வந்து பட தளபதி இன்னைக்கு இருக்கிற துஷ்ட சக்தியெல்லாம் துஷ்டன்லாம் இருக்காங்கல்ல, சிவபெருமான்ட்ட வர வாங்குறாங்க. அப்படி ஒரு வரம் வாங்குறாங்க. எப்படி வரும்? ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசுரன் ஒரு வரம் கேட்குறாங்க. அதாவது ஒரு கர்ப்பத்தில் தரிச்ச பொண்ணு என்னை கொலை பண்ணக்கூடாது, என்னை பலியிடக்கூடாது, உலகிலே மிகப்பெரிய அழகியாக இருக்கணும், அந்த அழகி அந்த அழகிக்கு வந்து பண்டைய தலை இருக்கணும், அந்த மாதிரி பெண்ணுக்கிட்ட தான் எனக்கு எனக்கு வந்து நான் பலியிடணும், அவதான் என்னை அழிக்கணும். அப்படி வரம் வாங்கியிருக்கிறார் ஒரு அசுரன். அதாவது நல்லா கேட்டுங்க, கர்ப்பம் தரிக்காத பெண்ணு, கர்ப்பம் தரிக்காத பெண்ணு, அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே அழகியாக இருக்கணும், அப்படி ஒரு அழகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டை தலை உள்ளே இருக்கணும், அந்த அந்த அழகி வந்தது என்னை வதம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் வர வாங்கியிருக்காரு. அதே மாதிரி காட்சி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அப்படி வருது யார் பார்க்க முடியும்? அம்பாள் ஆதி பராசக்தி உமையவள் மகவா மகேஸ்வரி அப்படின்ற மாதிரி 7 பேர் சேர்ந்துருன்னு சொல்லுவாங்க, சப்தகன்னு சொல்லுவாங்கல்ல, அம்பாலே 7 ரூபாய் எடுத்து 7 ரூபாய் எடுத்து அப்படி உருவானதேங்க இந்த வாராகி. இந்த வாராகி வந்து இன்னும் 48 நாள் பூஜை நடக்கல. 48 நாள் தான் ஆயிருக்கு இந்த அம்பாள் நிலைநாட்டி. ஒரு 2019 உருவாக்கி இப்போ சித்ராபரணி கும்பாபிஷேகம் பண்ணி இன்னும் 48 நாள் ஆகலை. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர்த்துக்கு மாங்கல்யம் கொடுத்துருக்கு. அந்த மாங்கல்யம் கொடுத்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 39 வயது. இந்த ஆவணியில் கல்யாணம் அவங்களுக்கு, இந்த ஆகஸ்ட் மாதம் கல்யாணம். அதே மாதிரி இழந்ததை பெறது திரும்பி பெறதுக்கு பெரிய சொத்து, யாருக்குமே கிடைக்காத சொத்து, எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்காதவங்களுக்கு இங்கே எங்கள் கூட பணியாற்றுறதுக்கு நடத்தி கொடுத்துருக்கு. அது இந்த 48 நாளில் அவர்கிட்டே கேட்டுக்கலாம் காட்சியாக. வணக்கங்க, என் பேர் நடராஜுங்க, நான் ரிட்டையர்ட் எஸ்ஐ. என்னோடய ரிட்டையர்டு பணத்தை மொத்தமாக 25 லட்சத்தையும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் பதிஞ்சு தரேன்னு சொல்லி பேங்க்கில் வந்து ஏமாற்றி விட்டு 25 லட்சத்தையும் கொண்டு போயிட்டான். இந்த அம்மா வழிபாட்டுக்கு பிறகு எனக்கு வந்தது மாதிரி அவரே வந்து திருப்பி ஒரு பத்திரத்தை, புது பத்திரத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்து புதுசாக வந்து எங்களுக்கு அந்த கேஸுகளை உள்ள இருக்கிற நடைமுறைக்கு கொண்டாந்து கொடுத்து இப்போ மீட்டு எடுத்து கரையில் வந்து சேர்த்த மாதிரி, இங்கே கடலில் போட்ட பெருங்காயம் வந்து திரும்பி கை கிடச்ச மாதிரி எங்களுக்கு முழுசாக வந்து என்னோடய சொத்து கம்ப்ளீட்டாக மீட்டு அம்மா தான் கொடுத்து, அம்மாவோட பூஜையில் தான் நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். அதனால் எனக்கு மீட்டு கொடுத்தது இந்த அம்மா தான். அதாவது இங்கே இந்த வாராகி ரெடி பண்ணி 2019 ரெடி பண்ணிட்டோம். மலேசியாவிலேருந்து என் நண்பர் செல்வஞ்சலி ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அவர் வாராகி தீவிர பக்தர், அவங்க வீட்டுக்காரமாகவும் வாராகி தீவிர பக்தர். அவங்க கொடுத்து 2019 கொரோனாவுக்கு முன்னாடி ரெடி பண்ணி அம்பா ரெடி ஆகிட்டாங்க. இடம் கிடைக்கல. ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு விசுவாச சுரங்கோயில், அந்த கோயில் வைக்க இடம் கிடைக்கல, உத்தரவு கொடுக்கல. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிருஷ்ணா நகரில் ஒரு இடத்துல உத்தரவு கட்ட அங்கே கொடுக்கல. இந்த இடத்துல செண்பராஜின்னு சொல்லி செண்பத்தோட்டத்துக்காரங்க அவங்க வந்து கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி வாராகிக்கு நாங்கள் இடம் தரோம், நீங்கள் போகிறையா கோயில் கட்டிங்களாமே எங்கள் இடத்துல வந்து பாருங்கன்றாங்க. நாங்கள் சொல்கிறோம் எல்லா இடத்துலையும் உத்தரவு கட்ட கொடுக்கல, இந்த இடத்துல அம்பாள் உத்தரவு கொடுத்தா நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னோம். அதேமாதிரி அவங்களுக்கு உத்தரவு கொடுத்தது, உத்தரவு கொடுத்து இந்த அசோகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு இந்த இடத்துல, எங்கள் கூட இந்த இடத்துக்கு நாங்கள் வாங்கும்போது ஒரு 3 பேர் தான், வேறு யாருமே கிடையாது.
வெறும் 2000 ரூபாய் கையில் வச்சுக்கிறோம். அசோகன், இந்த நடராஜன், இந்த நாங்கள், இந்த மூணு பேரும் தான் உத்தரவு கேட்குறோம். உத்தரவு கேட்ட பிறகு இந்த இடத்துக்கு சரி தரேன்றாங்க. அதுக்கு பிறகு இந்த ஆலையை அனுப்பிக்கிறோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கிற ஆள்லாம் கிடையாது, எல்லார் பக்தர்களும் எல்லாரும் மனசில் பூந்து இந்த திருமலாவத்துக்கு அம்பாள் அமையணும் அப்படி ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் சேர்ந்து இங்கே உருவாக்கி வச்சுக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கொடுத்தவருங்க, அதே மாதிரி இங்கே ஒரு பசங்க ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே ஓமத்த பைரவர்னு வச்சுக்கிறோம். நாங்கள் ஓமத்த பைரவர்னா இந்த 7 வாராய்க்கு பாதுகாப்பு. அதே மாதிரி எங்களுக்கு இங்கே ஒரு 7 பேர் கிடைச்சாங்க பைரவரா. இந்த நம்ம அசோகஞ்சலிய நண்பர் அசோகன் கூட இருக்கிற ஒரு ராஜேஷ்னு ஒரு பையன், அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து சுரேஷுங்க, இன்னொரு பையன் வந்து கண்ணன்னு ஒரு பையன், அது இல்லாமல் இன்னொரு 4 பேர். அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல செல்வம் அப்படின்னு. நாங்கள் வந்து இந்த 2000 ரூபா வச்சு ஆரம்பித்ததை இந்த பசங்க எங்களுக்கு பைரவராக வந்து, இந்த 7 பேருமே எங்களுக்கு பைரவராக வந்து எங்களுக்கு உறுதுணையாக சொல்லக்கூடாது, எங்கள் பங்கு ஏற்றுக்கிட்டு நாங்கள் என்னென்ன ஆசைப்படுறோமோ அந்த 7 பேர் ஒரு காரணங்க. அதே மாதிரி இந்த ஆலயம் திருப்பணி செஞ்சு முடிக்கங்குள்ளேயும் ரொம்ப துன்பப்பட்டிருக்கிறோம் எல்லாரும். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஆபரேஷன் பண்ணிருக்காரு, ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலம் அப்படி ஒரு ஆப்ரேஷன். அதே மாதிரி நாங்கள் பூசாரியாக இருக்க பாருங்க, எங்களுக்கு கையில் சூழலாம் போயிடுச்சுங்க. இப்படிலாம் ரொம்ப பல கஷ்டத்தை பட்டு இதை உருவாக்கி இருக்கணும். கஷ்டம் அம்பாள் எங்களுக்கு கொடுக்கல, இந்த 3 பேர்த்தையும் காப்பாற்றி கொடுத்துக்கிறா. அதனால நாங்கள் இந்த ஆலயத்தில் திருப்பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்க்க அந்த கல் சிலையாக இருக்கிறது 3வது அஷ்டவாராகி. இப்போ அம்பாள் பார்த்துருப்பீங்களே, முதலே சொன்னோம் இந்த அம்பாள் எதுக்கு திரிசூலை வச்சுக்கிறா அப்படின்னு. எந்த கோயிலும் திரிசூலம் வச்சு அம்பாள் பார்க்க முடியாது. இங்கே திரிசூலம் பார்க்குறதே அஷ்டவாராகி. ஒவ்வொரு வேலை வாங்குறதும் ஒரு பெண் ரூபத்துலேயும் இந்த அம்பாள் போய் வேலை வாங்கிட்டு வருவாங்களாம் அப்படி வச்சுக்கிறோம். நீங்கள் முத பார்த்தது இப்போ அம்பாள் வந்து அஷ்டவாராகியில் வந்து அம்பாள் மகாவாராகி.